பொதுவா ஆண்களுக்கு ஏற்படும் ஒசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா, வெரிகோசிஸ், லோ டெஸ்டாஸ்டரான் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். பகல் பதிப்பிற்கு மீண்டும் வரவேற்கிறோம். நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகளுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் விவகாரம் தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தோடு ஆலோசனை நடத்தியிருக்கிறார்கள். இது குறித்த ஒரு அண்மை செய்தி ஒன்றை பார்க்கலாம். நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கும் குறிப்பாக 7.5% உள்ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக தமிழக அமைச்சர்கள் சி வி சண்முகம், கே பி அன்பழகன், ஜெயக்குமார், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்திருக்கின்றனர். ஆளுநரின் பரிசீலனையில் இருக்கக்கூடிய 7.5% உள் ஒதுக்கீடு மசோதாவிற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய முதன்மை செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்களை பதிவு செய்யுங்கள். நீட் தேர்வு உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் தமிழக அரசு அவசர சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறது. 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வில் உள் ஒதுக்கீடு வழங்குவதற்கான அவசர சட்டத்தை நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்து அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த அவசர சட்டத்திற்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க கோரி தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கிண்டியில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் தமிழக அமைச்சர்கள் சந்தித்து நேரில் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன், உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் ஜெயக்குமார், அதே போல சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உட்பட 5 அமைச்சர்கள் நேரில் சந்தித்திருக்கிறார்கள். கடந்த மார்ச் 21 இந்த நீட் தேர்வு தொடர்பாக அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள், நகராட்சி பள்ளிகள், ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலப்பள்ளிகள், கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள், வனத்துறை பள்ளிகள் ஆகிய பள்ளிகளில் 1 முதல் 12 வரை பயின்று நீட் தேர்வு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான சிறப்பு சட்டம் ஒன்றை தமிழக அரசு நிறைவேற்றுவதற்கு பரிசீலனை செய்து வருவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் அதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவானது உள் ஒதுக்கீடு பொறுத்தவரையில் 10% உள் ஒதுக்கீடு வழங்கலாம் என்ற ஒரு பரிந்துரையை தமிழக அரசுக்கு வழங்கியிருந்தது. அதனை கவனமுடன் பரிசீலித்த தமிழக அரசு கடந்த ஜூன் 15 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. அதே போல கடந்த செப்டம்பர் 15 தமிழக அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்ட அந்த அவசர சட்டமானது ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு சட்டப்பேரவையில் கடந்த செப்டம்பர் 15 நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது வரை அந்த சட்டத்திற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீட் தேர்வை பொறுத்தவரையில் தமிழக அரசை பொறுத்தவரையில் இந்த ஆளுநர் ஒப்புதல் அளிக்கும் வரை அதற்கான கலந்தாய்வு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது என தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கூடிய இந்த சூழலில் தமிழக அமைச்சர்கள் ஆளுநரை சந்தித்து இந்த சட்டத்திற்கு விரைவில் ஒப்புதல் வழங்குவதற்காக வலியுறுத்தலை தற்போது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள்.